வெல்கம் டு டிஎன்பிசி குக்கீஸ் நான் உங்கள் பாலா இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் காண்டி படிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து என்ன நினைப்போம் புக்கில் உள்ள எல்லா தகவல்களும் கரெக்டு அப்படின்னு நினச்சி தான் வந்து நம்ம படிச்சுக்கிட்டு இருப்போம் ஆனால் நீங்கள் வந்து சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு அடுத்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் படிச்சிங்கன்னு நினச்சிக்கோங்க டேட்டா வந்து நிறைய டேட்டா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து தான் உங்களுக்கு தோணும் எந்த டேட்டா கரெக்டாக அப்படின்ட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா அங்கே ஒரு டேட்டா இருக்கும் இந்த மூணு டேட்டாலாம் இதுப்பா கரெக்டாக அப்படின்ட்டு உங்களுக்கே வந்து ஒரு குழப்பம் வந்துடும் ஓகேவா இது வந்து அந்த பதிவான ஒரு வீடியோ தான் வந்து இந்த வீடியோ ஓகே இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம் கல்வி உரிமை ஓகேவா கல்வி உரிமை வந்து என்ன போட்டிருக்கு இந்திய அரசமைப்பின்படி எண்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தத்தின் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வந்து இந்திய அரசமைப்பு உறுப்பில் இருபத்தி ஒன்று ஏன்னு கொண்டு வந்து ஆறு முதல் பதினான்கு வயது அனைத்து சிறார்களுக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்குவதே அடிப்படை உரிமையாக வந்து கொண்டு வந்தாங்க எப்போ எண்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தம் அப்படின்ட்டு போட்டிருக்கு எதில் டுவெல்த்து பாலிட்டி புக்கில் எட்டாவது பக்கத்தில் இருக்கு ஓகேவா ஓகே இப்போ இதே கருத்து டென்த்து புக்கில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஓகேவா இது டென்த் புக்கில் ஃபஸ்ட் லெசனில் உள்ளது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி ஓகேவா பிரிவு நாற்பத்தைந்து திருத்தப்பட்டு பிரிவு இருபத்தி ஒன்று ஏயின் கீழ் வந்து தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது இந்த திருத்தம் மாநில அரசுகள் முன் பருவ மலையர் கல்வியை வந்து ஊக்குவிக்க வந்து உபயோகமாகுது ஓகேவா இந்த டேட்டாவில் எது கரெக்டு இதில் வந்து நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட் வந்து வேற எதையோ ஒரு பற்றி பேசியிருக்கோம் எண்பத்தி ஆறாவது அமெண்ட்மெண்ட் தான் வந்து சட்டத்திருத்தம் தான் வந்து அந்த அடிப்படை உரிமை வந்து கல்வியை கொடுத்தது வந்து பேசியிருக்கோம் அதனால் ஆன்சர் வந்து என்னது எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் இந்த இது தான் இந்த டென்த் புக்கில் இருக்கில்ல இது தான் வந்து கரெக்டான ஒரு விஷயம் அடுத்தது ஐக்குன்னு எல்லாம் டென்த் புக்கில் உள்ளது கரெக்டே கிடையாது அடுத்தது வாங்க ஓகே அடுத்தது வந்து என்ன போட்டிருக்கு இந்த இந்திய அரசியலமைப்பு அந்த கூட்டத்தொடர் இருக்குதுல்ல அது வந்து பதினோரு டைம் வந்து நடஞ்சி நூற்றி அறுபத்தி நான்கு நாட்கள் வந்து நடஞ்சி மொத்தம் இரநூத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுவத்தி மூணு திருத்தங்கள் வந்து முன்வைக்கப்பட்டன ஓகேவா அம்பேத்கர் வந்து இந்த இந்திய அரசியலமைப்பு குழுவோட தலைவர் அப்படின்ட்டு இதில் டென்த்து புக்கில் வந்து கொடுத்துருக்கு இதில் கவனிக்கக்கூடியது வந்து எதுனா இக்கூட்டத்தொடர் வந்து பதினோரு அமர்வுகளாக நடந்தது ஓகேவா ஆனால் டுவெல்த்து புக்கில் பாருங்கள் டுவெல்த் புக்கில் வந்து இந்த கூட்டத்தொடர் விவாகங்களின் தொகுப்பு வந்து பனிரெண்டு தொகுதிகளை கொண்டது ஓகேவா பதினொன்னா ஆர் பன்னெண்டா ஓகேவா பதினொன்றுன்னு டென்த்தில் கொடுத்துருக்கு பன்னெண்டுட்டு டுவெல்த்தில் கொடுத்துருக்கு இதோட ஆன்சர் வந்து டுவெல்லு தான் ஓகேவா பன்னெண்டு டைம் வந்து நடந்திருக்கு அடுத்தது தற்போது அகிர் அதிகார பகிர்வு என்பது மத்திய அரசு பட்டியலில் நூறு துறைகள் மாநில அரசு பட்டியலில் அறுபத்தொரு துறைகள் இரண்டுக்கும் பொதுவான பட்டியலில் வந்து ஐம்பத்தி ரெண்டு துறைகள் உள்ளது ஓகேவா இது வந்து டென்த்து புக்கில் உள்ள தகவல் ஓகேவா எத்தனை நூறு அறுபத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு இந்த டென்த்து புக்கிலே வந்து இதற்கு முன்னாடி வந்து ஒரு சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க தொண்ணூற்றி அப்படின்ட்டு சம்வாட் மூணு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் வந்து கிடையாது அதை வந்து படிக்கக்கூடாது ஓகேவா இந்த நம்பர் தான் வந்து படிக்கணும் ஓகே இப்போ இந்த டேட்டா வந்து கரெக்டாக அப்படின்னு பார்த்தா இந்த டேட்டாவும் வந்து தவறானது ஓகேவா இதில் வந்து ம மாநிலப்பட்டியல் இருக்குல்ல அதில் உள்ள அதிகாரங்கள் வந்து ஐம்பத்தி ஒம்பது தான் அப்படின்ட்டு டுவெல்த்து புக்கில் வந்து கொடுத்துருக்கு ஓகேவா இதை வந்து நெட்டில் தான் சர்ச் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும் இதில் வந்து ஐம்பத்தி ஒம்பது அப்படின்ட்டு டுவெல்த்து புக்கில் கொடுத்துருக்கு இங்கே வந்து அறுபத்தி ஒன்று அப்படின்ட்டு கொடுத்துருக்கு இதில் வந்து எது சரியான தகவல் அப்படின்ட்டு உறுதியாக வந்து தெரில மீதி ரெண்டும் வந்து சரியான தகவல் அடுத்தது குடியரசுத் தலைவரை வந்து தேர்ந்தெடுப்பதற்கு வந்து பத்து வாக்காளர்கள் வந்து முன்மொழியவும் பத்து வாக்காளர்கள் வந்து வழிமொழிய வேண்டும் பத்து வாக்காளர்கள் முன்மொழிய வேண்டும் பத்து வாக்காளர்கள் வழிமொழிய வேண்டும் இது வந்து டென்த்து பாலிட்டி புக்கில் வந்து கொடுத்துருக்கு அதே இது டுவெல்த் பாலிட்டி புக்கில் வந்து என்ன கொடுத்துருக்குன்னா ஐம்பது வாக்காளர்கள் வந்து முன்மொழிய வேண்டும் ஐம்பது வாக்காளர்கள் வந்து வழிமொழிய வேண்டும் அப்படின்ட்டு கொடுத்துருக்கு இந்த தகவல்களில் வந்து எது கரெக்டுன்னா ஐம்பது வாக்காளர்கள் முன்மொழிய வேண்டும் ஐம்பது வாக்காளர்கள் வந்து வழிமொழிய வேண்டும் டுவெல்த்தில் உள்ள புக்கில் உள்ள கண்டென்ட் தான் வந்து கரெக்டு ஓகேவா அடுத்தது மதரஸ் மாநில பேர் மாற்ற சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டின் மூலம் மதரஸ் மாநிலம் தமிழ்நாடு என பேர் மாற்றம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு அந்த இது மூலயமா வந்து பேர் மாற்றம் வந்து செய்யப்பட்டுள்ளது அப்படின்ட்டுருக்கு ஆனால் வந்து இதில் வந்து நெட்டில் பார்த்தா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ஓகேவா த ஸ்டேட் வாஸ் ஃபைனலி ரீநேம்டு அஸ் தமிழ்நாடு ஆன் ஜனவரி ஃபோர்டீன் ஜனவரி டூ தௌசண்ட் சிஸ்டி சாரி ஜனவரி பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது வந்து சிஎன் அண்ணத்துறையினால் மாறியிருக்கு இருக்காங்க ஓகேவா ஆனால் இதில் வந்து எந்த தகவல் கரெக்டு அப்படின்னு தெரில அந்த சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாக இருக்கலாம் கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதாக இருக்கலாம் இதை பற்றியான டீட்டெயில்டான தகவல்கள் வந்து நமக்கு உறுதியாக வந்து தெரில ஆனால் நிறைய இடத்துல வந்து தமிழ்நாடு வந்து பேர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க அதனால் மேக்சிமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது தான் வந்து கரெக்டான விடையாக இருக்கும் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி இரண்டாம் நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது ஓகேவா இதில் பார்க்கக்கூடியது வந்து இந்த டேட்டு தான் ஜனவரி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்படின்ட்டு டென்த்து புக்கில் வந்து கொடுத்துருக்கு ஓகேவா டுவெல்த்து புக்கில் வந்து என்ன கொடுத்துருக்குண்ணா சாரி டுவெல்த்தில் இது கூகுளில் ஆன்சர் வந்து என்னென்னா ஆன்சர் வந்து இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேவா ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நேருவின் குறிக்கோள் தீர்மானம் வந்து ஒரு மனதாக வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்ட்டு கொடுத்துருக்கு இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஜனவரி இருபத்தி ரெண்டு ஜனவரி ரெண்டு வந்து கிடையாது ஜனவரி இருபத்தி ரெண்டு தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஓகே இதே போல் நிறைய இடத்துல வந்து நிரூபிக்க முடியும் இது வந்து ஒரு ரெண்டு லெசன் ஓகேவா டென்த்தில் வந்து ஒரு ரெண்டு லெசனை வந்து பார்த்துச்சு டுவெல்த்தில் வந்து ஒரு ரெண்டு லெசனை பார்த்துச்சு அதுலேயே வந்து இவ்வளோ தவறுகள் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது இதே போல் நீங்கள் டென்த்து ஓல்டு ஜியாகிரஃபி ப்ளஸ் டென்த்து நியூ ஜாக்ரஃபி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டேட்டா வந்து மாறி இருக்கும் ஓகேவா அதனால் நீங்கள் டென்த்து நியூ புக் ஜியாகிரஃபியில் உள்ள டேட்டாவை வந்து படிச்சுக்கோங்க எப்போயுமே வந்து நீங்கள் டென்த்து புக்கு படிக்கிறீங்களே டென்த்து புக்கு படித்த பிறகு அதோட இம்பார்ட் எதாதீங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவும் கொஞ்சம் போய் ரெஃபர் பண்ணி பாருங்கள் ரெண்டு டேட்டாவும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி அதோட ஆன்சரை வந்து கண்டுபிடிச்சி தான் ஆகணும் ஏன்னா ஒவ்வொரு கேள்விமே வந்து ஆன மார்க்கு அதே போல் டிஎன்பிஎஸ்சி வந்து கொஸ்டின் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க டிஎன்பிஎஸ்சியில் ஒரு கொஸ்டின் வந்து இங்கிலீஷில் இருக்குது ஒரு கொஸ்டின் தமிழில் இருக்குது இது இங்கிலீஷில் இருக்குது இது தமிழில் இருக்குது இது வந்து ஃபைனலாக வந்து எது வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்கன்னா இங்கிலீஷில் உள்ள கஸ்டினை தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க தமிழில் வந்து அந்த கொஸ்டின் தவறாக இருந்தாலும் அது கன்சிடர் பண்ணப்படாது ஓகேவா இங்கிலீஷில் வந்து அந்த கொஸ்டின் கரெக்டாக அதுதான் வந்து கன்சிடர் பண்ணும் தமிழில் தப்பாக இருந்தாலும் வந்து கன்சிடர் பண்ணப்படாது ஓகே எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரில இதில் வந்து குரூப் ஃபோரில் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஏழு கொஸ்டின் தான் வந்து இதை கீயை வந்து ரிலீஸ் பண்ணாங்க மீதி மூணு கொஸ்டினுக்கு வந்து ஒரு கமிட்டி அமைச்சிருக்கோம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க அந்த கமிட்டி வந்து இந்த மூணு கொஸ்டினுக்கு மார்க் கொடுத்துச்சா கொடுக்கலையா என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு அந்த கமிட்டி வந்து ரிசல்ட் சொல்லல ஓகேவா இந்த குரூப் ஃபோரில் மூணு கொஸ்டின் தப்பு இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் டூவில் வந்து ஒரு ஒம்போது கொஸ்டின் கிட்ட கரெக்ட் தப்பு ஓகேவா குரூப் டூவில் ஒம்பது கொஸ்டின் கிட்ட தப்பு அதுக்கு போன வருஷம் நடந்த குரூப் ஒன்றில் வந்து பதினேழு கொஸ்டின் கிட்டே தமிழ்லேயும் வந்து இங்கிலீஷ்லேயும் வந்து டேட்டஸ் மாறி இருந்துச்சு பதினேழு கொஸ்டின் வந்து தவறு அதனால் வந்து இந்த புக் புத்தகத்தில் உள்ளதுக்கும் ஓகேவா புக்கில் உள்ளதுக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது புக்கில் உள்ள கண்ட்டுக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் வந்து எந்தவித சம்மந்தமும் கிடையாது டிஎன்பிஎஸ்சி வந்து நீங்கள் போய் புக்கில் தான் படிக்கணும் அப்படின்ட்டு சொல்லவே இல்லை அதனால் புக்கில் உள்ள டேட்டா தப்பாக உள்ளதுக்கு வந்து கவர்மெண்ட்டு தான் வந்து பொறுப்பு ஏற்கனும் கவர்மெண்ட்ட தான் வந்து சொல்லணும் இப்போல்லாம் வந்து புக்கில் தப்பாக இருக்குது நீங்கள் இதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நம்ம கவர்மெண்ட்டாக தான் சொல்லணுமே தவிர இந்த புக்குக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் கொடுத்துருவாங்க டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் சிலபஸ் கொடுத்துருவாங்க அந்த சிலபஸில் உள்ள தகவல்களை வந்து நீங்கள் எங்கேனாலும் படிச்சுக்கலாம் ஆனால் கரெக்டாக படித்து ஆன்சரை வந்து எழுதணும் நீங்கள் வந்து புத்தகத்தில் வந்து அந்த டேட்டா வந்து தப்பாக இருக்குது அதனால் நீங்கள் எனக்கு மார்க் கொடுங்க அப்படின்ட்டு சொல்ல முடியாது ஓகேவா நான் உன்னை புக்கையே படிக்க சொல்லையே நீ எதுக்கு புக்கை படிச்சுட்டு வந்து எழுதுனே அப்படின்ட்டு அவங்க வந்து கேட்டுருவாங்க அதனால் வந்து புத்தகத்துக்கும் டிஎன்பிஸுக்கும் சம்மந்தம் கிடையாது நீங்கள் படிக்கக்கூடிய விஷயங்களில் வந்து நீங்கள் தான் வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து பார்த்துக்கணும் எதெல்லாம் தப்பு எதெல்லாம் கரெக்டு அப்படின்ட்டு இந்த தப்பு கரெக்ட் எப்போ வந்து கண்டுபிடிக்க முடியும்னா டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அந்த ரேஞ்சில் வந்து படித்தா தான் வந்து ஓகே இந்தந்த டேட்டா மாறி இருக்குது அப்படின்ட்டு கண்டுபிடிக்க முடியும் டென்த்து மட்டுமே படிச்சுட்டு போனால் கண்டிப்பாக வந்து கஷ்டமாகிடும் இது போல் வந்து பழைய புக்கிலெலாம் வந்து உண்டு ஓகேவா இந்த ஆந்திரா பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அடுத்தது இந்து அறநிலைத்துறை உருவாக்கப்பட்ட ஆண்டு ஓகேவா இந்த மூணு டேட்டாவுமே வந்து டென்த்து புக்கில் வந்து ஒன்று கொடுத்துருக்கோம் டுவெல்த் புக்கில் வந்து ஒன்று கொடுத்துருக்கோம் ஓகேவா ஹிஸ்ட்ரி பகுதியில் ஓல்டு புக்கில் அதனால் வந்து இந்த மாதிரி பழைய புக்கிலேயும் வந்து நிறைய தவறுகள் இருந்துச்சு அதெல்லாம் திருத்தி தான் வந்து அவங்க புதிய புக்கு ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் புதிய புக்லேயுமே வந்து நிறைய தவறுகள் இருக்குது நீங்கள் வந்து ஒரு நல்லா பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா அதனால் வந்து கொஞ்சம் டீப்பாக நல்லா படித்து கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கோங்க இதுக்கு போயிட்டு யாரையும் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது இப்போ இந்த புக்குக்கு வந்து நம்ம கவர்மெண்ட்டை வேணால் ரெக்வஸ்ட் பண்ணலாம் இப்படி நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ட்டு இதுக்கும் டிஎன்பிஸுக்கும் வந்து சம்மந்தம் வந்து கிடையாது படிக்கும்போது உங்கள் வாழ்க்கை நீங்கள் தான் வந்து கரெக்டாக வந்து படிச்சுக்கணும் இதில் வந்து என்ன ஒரு இதாக இருக்குன்னா யூடியூப்பில் வந்து ஒரு டேட்டா வந்து தப்பாக போட்டால் எவ்வளோ சண்டைக்கு வருவீங்க அதே இது கவர்மெண்ட் எவ்வளோ டேட்டா தப்பாக இருக்குது யார்கிட்ட ஏதாட்டும் பண்ண முடியுமா முடியாது அதுதான் வந்து நம்ம உங்களோட நிலமை நம்மளோட நிலமை ஓகே இல்லை வந்து பார்த்து கரெக்டாக வந்து படிச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணி கூடவே அந்த பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோவுடன் சந்திப்போம் பாய்